ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சட்டனை என் நெற்றியை தொடு. ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறப்போவது உறுதி. என் செல்லமே உறுதி. என் சாயப்பாவே, என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லையே என்று எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள். உங்களுடைய உதவியை எதிர்நோக்கியே உன் செல்ல பிள்ளையான நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுட்டு தான் உன்னிடம் நான் வந்தேன் இப்போது. என் செல்ல பிள்ளையே, உன் சாயப்பா சொல்வதை இறுதி வரை கேள், கடைசி வரை கேள். நீ எதற்காகவும் துளியளவு கூட பயப்பட தேவையில்லை. நீ இப்பொழுது போராடிக்கொண்டும் இருக்கிற இந்த நேரத்தில் உனக்காக எல்லா செயல்களையும் நல்லதோ விதமாக முடித்து கொடுக்கத்தான் உன் சாயப்பா உன்னிடம் வந்துள்ளேன். இதோ அந்த நேரம் நல்ல நேரம் வந்ததால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது. நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எந்த ஒரு விஷயத்தையும் வேதனைப்படுத்துகிற அளவுக்கு உனக்கு நான் நிச்சயமாக அவ்வளவு கஷ்டத்தை நான் கொடுக்கவில்லை. என் செல்ல பிள்ளைக்கு எவ்வளவு பாரத்தை தாங்க முடியும் என்றுதான் தெரிந்துதான் அந்த மாதிரியான கவலைகளை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் உன் கர்ம வினைகளை எல்லாம் கழிப்பதற்காகத்தான். அந்த கர்ம வினைகள் நீ கழிக்க கழிக்க உன் மனதில் சந்தோஷமும் தெளிவும் பிறக்கும். அதை நீ உன் மனதை அந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நீ நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள்தான். அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் கடைசி முடிவு இருக்கிறதல்லவா? அந்த கடைசி முடிவு எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உன் சாயப்பா நடப்பதை எல்லாம் உனக்காகத்தான் நடத்தி காட்டுகிறேன். இது நல்லபடியாக நடந்து உன்னுடைய கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று இது எல்லாம் நான் உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும். அதே நேரத்தில் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமலும் போகலாம். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உன் கையில் கிடைக்க வேண்டும் என்ற அர்த்தம் இந்த உலக நியதி கிடையாது. யாருக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைப்பதில்லை. நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு அர்த்தமே கிடையாது. எதிர்த்து போராட கற்றுக்கொண்டால்தான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ உன்னால் தகுதி இருக்கிறது என்று புனிவடு செய்ய முடியும். எதிர்த்து போராடு, எந்த ஒரு விஷயமும் இலகுவாக உன் கையில் எதுவுமே கிடைத்து விடாது. சண்டை போட வேண்டும், பல சச்சரவுகளை சமாளிக்க வேண்டும், பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். ஏன், உன்னை துவம்சப்படுத்துவதற்கு கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள். உன்னை பழி சொல்லால், இழி சொல்லால் உன்னை திட்டுவார்கள். அவற்றையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் வெளியே விட்டு உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன எப்பொழுது செய்யப் போகிறோம் என்பதை உன் மனதில் அந்த ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் உன் மனதில் ஓட வேண்டும். குதிரை கடிவாளத்தில் கட்டிவிட்டது போல் நீ உன் மனது நேர் அலைகளோடு சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு எதிரே இருக்கும் பள்ளங்களும் வீடுகளும் இலகுவாக தெரியும். அதை நோக்கி நீ செல்லும்பொழுது, ஆகா, பள்ளம் வருகிறதே, நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று அந்த பள்ளத்தை தாண்டி செல்வாய். கஷ்டம் வருகிறதே, இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று அதிலிருந்து எப்படி பிழைப்பது என்று அந்த கஷ்டத்தை எப்படி முறியடிப்பது என்று உனக்கு இலகுவாக தெரிந்துவிடும். ஆனால் அந்த கஷ்டமே இல்லாமல் நீயா உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்றால் நீ எந்த ஒரு பாடத்தையும் கற்கவில்லை என்றுதான் அர்த்தம். கஷ்டத்தை எதிர்கொள், போராடு, ஜெயித்து வா, நிச்சயமாக ஜெயிப்பாய். அதே நேரத்தில் உழைக்க வேண்டும். உழைக்காமல் உட்கார்ந்து கொண்டு எனக்கு எல்லாம் கடவுள் கொடுப்பார், சாயப்பா கொடுப்பார் என்றால் நிச்சயமாக எதுவுமே வராது. உன் பிள்ளைகளுக்கும் நீ அதை உதாரணமாக இருக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததியர்களுக்கு நீ உதாரணமாக இருக்க வேண்டும். ஏமாற்றம் வரத்தான் செய்யும். அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நீ எப்படி
பிழைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறி ஜெயித்து வருகிறாயோ அதைத்தான் உன் சந்ததிகளும் உன் பிள்ளைகளும் அதை பார்த்து பின்பற்றுவார்கள். இதுதான் உலக நியதி. அப்பன் சம்பாதித்து வைத்ததை மகன் கரைத்து விடுவான் என்றதெல்லாம் அந்த காலம். இப்பொழுது அதில் ஒரு 10% அப்படித்தான் இருப்பார்கள். எல்லோரும் அப்படி இருந்ததில்லை. எல்லோருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை வரத்தான் செய்யும். அந்த கஷ்டமான காலத்திலும் தாய் தந்தை செய்த புண்ணியத்தால் தான் மகன் பிள்ளை நாம் எது நல்லது செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் வந்து சேரும் புண்ணியம். நாம் யாருக்கு கெடுதலெல்லாம் செய்கிறோமோ அது உடனே திரும்பி வந்துவிடும் நமக்கு பெரிய மடங்கு பல மடங்காக. ஆகையால் தான் சொல்கிறேன், யாரையும் மனதார திட்ட வேண்டாம் என்று. பழி சொல்ல வேண்டாம், பழி வாங்க வேண்டாம். உனக்கு அவர்கள் கெடுதல் செய்கிறார்கள் என்றால் செய்து போகட்டும், மனதார அவர்களை வாழ்த்து. ஆகா, நமக்கு இன்று அவர்கள் கெடுதல் செய்து விட்டார்கள். அமைதியாக இருந்து அந்த இடத்திலிருந்து நகன்று விடு. எதிர்வாதம் செய்ய வேண்டாம். அப்படி எதிர்வாதம் செய்யும் போது உனக்கான கெட்ட நேரத்தில் நீ அந்த இடத்தில் கெட்ட பெயர் அவப்பெயர் எடுத்து விடுவாய். கோபப்படும். ஆம், அந்த கோபம் இருக்கிறதே மிகவும் மோசமான ஒன்று. கோபப்பட வேண்டாம் என் செல்லமே. நிச்சயமாக அந்த கோபம் வரும் நேரத்தில் என்னை மனதார நினை, அல்லது என் நாமத்தை சொல். அதுவும் முடியவில்லையா, என் பாரத்தில் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் என் மீது போடு, நான் அந்த பாரத்தை நான் சுமக்கிறேன் உன் சாயப்பா. நான் இருக்கும் வரை நீ எந்த ஒரு கவலையும் தேவையே இல்லை. இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகத்தான் மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாகி விட்டது. ஆம் செல்லமே, அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க போகுது என்று நம்பிக்கையோடு காத்திரு. நிச்சயம் நிச்சயம் மகிழ்ச்சி மனம் மகிழும், மனம் குளிரவும் செய்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, சட்டனை என் நெற்றிய தூடு என்று சொன்னேன் அல்லவா. உன் பாரத்தை எல்லாம் என் மீது போட்டுவிடு. பிறகு ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறுவது நிச்சயமாக உறுதி. நன்றி நிச்சயமாக கூறிவாய். அந்த நேரத்தில் என் ஆலயம் தேடி ஓடி வருவாய். சாயே சாயே, என்னை காப்பாற்றி விட்டாய். என் குடும்பத்தாரை எல்லோரையும் நல்லபடியாக வாழ வைத்து விட்டாய். என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்த்து விட்டாய் என்று என்னிடம் ஆனந்த கண்ணீர் விடுவாய். அந்த நேரத்தில் என் செல்ல பிள்ளையான நீ ஆனந்தத்தில் மூழ்கி சந்தோஷத்தில் இருப்பதை பார்ப்பதற்கும் பார்க்கும் பொழுது உன் சாயப்பா நான் மகிழ்ச்சியுடன் ஆனந்த கண்ணீர் விடுவேன். இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நல்லது நடக்கும் உனக்கானது எல்லாம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.